தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் இலவசங்களை அறிவிப்பதற்கு தடை விதிக்க கோரி பாஜக வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யா தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா தலைமையிலான அமர்வு முன் செவ்வாய்க்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் தமது தரப்பு வாதத்தை வைக்க முன்வந்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, இந்த வழக்கில் நீங்கள் ஆதரவாக களமிறங்கும் திமுக கட்சி மட்டும்தான் மிகவும் சாதுரியமான புத்திசாலித்தனமான கட்சி என்று நினைக்க வேண்டாம். மேலும் பல விஷயங்கள் குறித்து கூற வேண்டியுள்ளது. பேசாமல் தவிர்ப்பதால் அவை குறித்து எங்களுக்கு தெரியாது என நினைக்க வேண்டாம் என்று தெரிவித்தார். மேலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட கிராமங்களுக்கு கால்நடைகளை வழங்குவது அவர்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றவே வழங்கப்படுகிறது. அதேபோல் கிராமப்புற மாணவிகள் கல்வி கற்று பயனடைய அவர்களுக்கு சைக்கிள் வழங்கப்படுகிறது. எனவே இந்த திட்டங்களை கண்மூடித்தனமாக இலவசம் என்று கூறவில்லை. இலவசங்கள் மற்றும் நலத்திட்டங்களுக்கான வேறுபாட்டையும் நாங்கள் அறிவோம். சாதாரண குடிமக்களும் கூட இதன் வேறுபாட்டை அறிவர் என்று தெரிவித்தார். இந்த வழக்கின் விசாரணை புதன்கிழமையும் தொடரும் என கூறி விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். டிக்டாக் மூலம் பிரபலமானவரும் ஹரியானா பாஜக நிர்வாகியுமான சோனாலி போகத் மாரடைப்பால் மரணமடைந்தார். அவருக்கு வயது 43. கோவா சென்று இருந்த அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. சோனாலியின் அகால மரணம் பாஜகவினர் மத்தியிலும் அவரது டிக்டாக் ரசிகர்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோனாலி போகத் 2006 தொலைக்காட்சி தொகுப்பாளினியாக அறிமுகமானார். பின்னர் டிக்டாக் செயலி மூலம் பிரபலமானார். 2008 அவர் பாஜகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. 2002 குஜராத் கலவரத்தில் பில்கிஸ் பானோ என்ற பெண்ணை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்து அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 7 கொன்ற வழக்கில் குற்றவாளிகள் என நிரூபணமாகி ஆயுள் தண்டனை பெற்றவர்களை அண்மையில் குஜராத் அரசு விடுதலை செய்தது. இந்த 11 விடுதலையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட ஒரு மதத்தினரின் உணர்வுகளை புண்படுத்தியதாக தெலங்கானா கோசமகால் தொகுதி பாஜக எம்எல்ஏ ராஜாசிங் கைது செய்யப்பட்டார். இவர் அண்மையில் ஹைதராபாத் நகரில் நடந்த முனாவர் ஃபருக்கி ஸ்டாண்ட் அப் காமெடி நிகழ்ச்சியை விமர்சித்து பேசியிருந்தார். இதனை அவர் ஒரு வீடியோவாக வெளியிட்டார். அந்த வீடியோ வெளியாகி வைரலாக அதற்கு அசாதுதீன் ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். நள்ளிரவில் ஹைதராபாத் நகரம் முழுவதும் போராட்டங்கள் பரவியது. இதனையடுத்து தபீர்புரா காவல் நிலையம் ராஜாசிங் மீது வழக்கு பதிவு செய்தது. தங்கள் தொகுதியில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் உள்ள 10 முக்கியமான கோரிக்கைகளை முன்னுரிமைப்படுத்தி அடுத்த 15 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பரிந்துரை பட்டியலை அனுப்பி வைக்குமாறு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் துலுக்கனூர் கிராமம் அருகே செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் நடந்த விபத்தில் 6 பலியாகினர். 5 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆம்னி வேனும் எதிர்புறம் இருந்து வந்த ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்தது. தமிழக அரசு உத்தரவாதம் அளித்தபடி ஆர்டர்லி முறையை 4 ஒழிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஆர்டர்லி தொடர்பாக புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளி மாணவியின் மரணத்தை அடுத்து சூறையாடப்பட்ட பள்ளியை சீரமைக்கவும் பள்ளியை மீண்டும் திறக்கவும் அனுமதி கோரி அளிக்கப்பட்ட மனு மீது 10 முடிவெடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மின்கட்டணத்தை உயர்த்துவது குறித்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் சென்னையில் நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மின்கட்டணத்தை உயர்த்தினால் தொழில் நிறுவனங்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று பலரும் தெரிவித்துள்ளனர். டிஜிட்டல் முறையில் செலுத்தப்படும் யுபிஐ பணப்பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்கும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என நிதியமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது.